வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு ஒரு கிராமத்து சமையல், இது என்னன்னா ஈரல் தொக்கு செட்டிநாடு சமையல், கிராமத்து முறைப்படி பண்றாங்க நம்ம வச்சம்மா. வாங்க, இவங்க எப்படி அந்த ஈரல் தொக்கு பண்றாங்கன்றத நம்ம பார்ப்போம். நிச்சயமாக ஒரு சுவையான நான்வெஜ் ரெசிபி செய்ய போகிறாங்க. அதுதான் ஈரல் மிளகு தொக்கு. ஈரல் மிளகு தொக்குக்கு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம்? ஈரல் அரை கிலோ இருக்கு. ஓகேம்மா. அடுத்து பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், மஞ்சள் பொடி, பெரிய சோம்பு, சீரகம், எண்ணெய், உப்பு, கரம் மசாலா, மிளகு தூள். இதை வச்சு அம்மா இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எதுக்கம்மா இந்த பூண்டை இதுக்கு மட்டும் இடித்து போடுறோம்? அது ஈரலுக்கு வந்து இடித்து தான் போடும். பாருங்க, பூண்டு இடித்த மாதிரியே அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் அம்மா இடிக்க போகிறாங்க. இப்போது இடித்து போட்டால் அதுக்கு தனி சுவை. இந்த அளவுக்கு இடிச்சுக்கணும். இப்போ ஈரல நம்ம சுத்தம் பண்ணுறோம். தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஈரல தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு. இது எதுக்கு போடுறோம்னா ரத்த வாடை இருந்தால் கூட அது போயிடும். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவுனோம்னா இந்த வாடை இருந்தால் கூட போயிடும். அதுக்காக போட்டு இது கழுவுறோம். இது பாருங்கள், இந்த ஈரலை நல்லா அழகாக கழுவி எடுத்து வைக்கிறாங்க தட்டில். வடை சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றலாம். ஈரலுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது, கம்மியாக ஊற்றி. எண்ணெய் காஞ்சது ரெண்டு பட்டை லவங்கம், பெருஞ்சீரகம் நாலஞ்சு. சோம்பாம்மா அது பெருஞ்சீரகம்னா? ஆமாம், இது சிறுஞ்சீரகம். இப்போ நம்ம அது சவுந்து வரும்போது இடித்து வச்ச பூண்டு போடணும். ஓ அம்மா, அந்த கல்லில் வச்சு இடித்தாங்களே அந்த பூண்டு போட்டுருக்காங்க. பூ போட்டுட்டு அந்த வெங்காயமும் போட்டு இடித்து வச்ச வெங்காயம். இப்போ பாருங்கள், நல்லா சவுண்டு வந்துடுச்சு. பூண்டும் வெங்காயமும் இதுக்கு கருவேப்பிலை போட்டு, அடுத்தது தக்காளி. இப்போ அடுத்தது தூள் பண்ண கல்லுப்பு. பாருங்க, கல்லுப்பை வந்து தூள் உப்பு மாதிரி இடித்து வச்சுருக்காங்க, அதுதான் போடுறாங்க அவங்க. தூளுப்பு டைரெக்டாக அந்த பாக்கெட்டில் வரும், அந்த தூளுப்பு போடல, இடித்து வச்ச கல்லுப்பு போட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஈரல் போட போகிறோம். இப்போ பாருங்க, அதான வெள்ளாட்டு ஈரல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஈரல் அது பாதி வெந்த வாட்டி மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கணும். இது இப்போ பாருங்கள், கொஞ்சம் எல்லாம் பாதி வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஒரு ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸ் அளவு ஊற்றினா போதும். இப்போ மூடி வச்சு வேக வைக்க போறோம்.
பாருங்க ஈரல் வெந்துருச்சு. இப்போ அது கூட கரம் மசாலா, மிளகு தூள். நம்ம காரம்லாம் சேர்க்கலை, தனியா பொடியும் மிளகாய்தூள்லாம் சேர்க்கலை, அதனால் வெறும் மிளகு. கரம் மசாலும் மிளகும் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். என்ன பண்ணுறீங்க சொல்லலாம், க்ளீன் பண்ணுறீங்களா? என்ன ஒரு நறுமணத்தோட ஈரல் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த கரம் மசாலாவும் மிளகு தூளும் போட்டதும் பாருங்க தொக்கு மாதிரி வந்திருக்கு. இப்போ ரெடி, நம்ம இப்போ கொத்தமல்லி தழை போட்டு ரெடி ரெடி ஈரல் தொக்கு ரெடி. இங்கே பாருங்கள், நம்ம மெட்ராஸ் கிச்சனோட கிராமத்து சமையலில் ஈரல் மிளகு தொக்கு பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. வச்சமா பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். மெட்ராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் அப்டேட்டுக்கு பெல் பட்டன் அமுத்துங்க. நன்றி, வணக்கம்.